ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு நம்மளும் பிக்பாஸ்குள்ளே போக மாட்டோமா, ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டிருப்பாங்க. ஆனால் இவருக்கு கிடைச்சும் போகாமல் இருந்திருக்காரு. அவர் யார், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிக்பாஸ் ஓடிடி சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் இப்போ கூட நீங்கள் வைரலாக ஒரு சில விஷயம் பார்த்துருப்பீங்க. வடா பாவ் விற்கிற ஒரு பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சென்ட் பண்ணியிருக்காங்க, உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க செலிபிரிட்டிஸாக. அதில் முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்பாஸ் ஓடிடி 3 வந்து ஆக்டர் அனில் கபூர் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் அந்த போக மறுத்த ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருந்திருந்தாலும் எப்போ பில்கேட்ஸ் இவர் கடைக்கு போய் டீ குடித்தாரோ அப்போவே வேர்ல்ட் லெவலில் இவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் தான் டாலி சாய்வாலா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் துபாய்க்கு போகிறாரு. துபாயில் அங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக மாறிட்டுருக்காரு. ரீசெண்டாக நடந்த இந்த எலெக்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி இவர் கடைக்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட சப்போர்ட் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல செலிப்ரிட்டிஸ்லேருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் வந்து நேரில் பார்த்து சப்போர்ட் கேட்டுட்டுருக்கிற ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி, ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், அவர் தான் டாலி சாய்வாலா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்பாஸ் ஓடிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் இவர் சொன்ன அந்த ரீசன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நாளைக்கு அவரோட ஷாப்பை விட முடியாதான், அண்ட் அவங்க அம்மாவை விட்டுட்டு அவ்வளோ தூரம் என்னால் அவ்வளோ நாள் கண்டிப்பாக இருக்க முடியாது, அதனால் நான் கண்டிப்பாக வரல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுத்துட்டாரு. அதுலேயும் குறிப்பாக பிக்பாஸ் பார்க்குறவங்களுக்கே தெரியும், ஒரு சிலருக்கு அதில் போனது மூலிமா வாழ்க்கை நல்லா மாதிரி இருக்குது. பட் இன்னும் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு தாட் நம்ம அவங்க மேலே வச்சுருப்போம், பட் அதில் போய் அவங்க ப்ளே பண்ணதை பார்த்து அவங்க மேலே நிறைய பேர் நெகட்டிவாக வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவர் எடுத்த முடிவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.